சின்னதான ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அவள் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு பெட்ஸ் வேணும் வேணும்னு சொல்லி ஆசையாக இருந்தது. அவங்க அப்பா அம்மா வாங்கியே தரல. சரின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணான். இனிமேல் என்னென்னலாம் பார்க்குறோமோ, எதெல்லாம் பிடிக்க முடியுமோ அதெல்லாம் பிடிச்சி ஒரு கேஜில் கூண்டில் அடைச்சி வச்சிடலாம். அது எல்லாத்தையும் நம்ம பெட்டாக வளர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சா. அப்படி கார்டனில் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ராக் வந்துச்சு. அந்த தவளையை அப்படியே பிடிச்சி கேஜில் அடைச்சிட்டா. அப்புறமா பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருக்கும்போது மேலே பார்த்தா பட்டர்ஃப்ளை இருந்துச்சு. அதையும் எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சி அடைச்சிட்டா. இதே மாதிரி ஒரு நாள் பக்கு வந்தது. அப்புறம் இன்னொரு நாள் ஸ்னெயில் வந்துச்சு. ராட் கூட வந்தது. ராபிட் வந்துச்சு. ஒரு அழகான ஸ்பேரோ வந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒரு ஒரு தனித்தனி கேஜில் போட்டு அடைச்சி வச்சிட்டா. என்ன குறும்பு! இது எல்லாத்தையும் நம்ம வளர்த்துனா நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாவ. நமக்கு தான் பெட்ஸே இல்லையே, இதெல்லாம் பத்திரமாக வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஜில் போட்டு அடைச்சி வச்சுருந்தா. அப்புறம் ஒரு நாள் கார்டனில் ஜாலியாக திரிஞ்சு விளையாண்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த பெட்ஸ் எல்லாம் அப்படியே அவளே சோகமாக பார்த்துட்டு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக போச்சு அவளுக்கு. நம்ம மட்டும் ஜாலியாக வெளியே திரிஞ்சு விளையாடுறோமே, இதுங்களெல்லாம் இப்படி பிடிச்சி அடைச்சிருக்கோமே அப்படி சொல்லி கஷ்டமாக போச்சு அவளுக்கு. உடனே எல்லா கேஜியும் ஓப்பன் பண்ணி ஒன்றுன்னா ஒன்றுன்னா வெளியே விட்டுட்டா. அது எல்லாம் இவளுக்கு தேங்க்யூ சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பறந்து போயிடுச்சு. அப்புறமா நடந்து போயிடுச்சு, தாவி போயிடுச்சு. என்ன குழந்தைங்களே, எல்லாமே வெளியே இருந்தால் தான் அதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது கூண்டில் போட்டு அடைச்சோன்னா அதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்ல. இன்னொரு கதையோட நாளைக்கு பார்க்கலாம். பி ஹாப்பி ஆல்வேஸ். நான் உங்கள் புவனா. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதை பொழுது. பாய் பாய்.